வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிரண் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடேக்கு ரிலீஸ் ஆன சுல்தானோட மூவி ரிவ்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம். படம் வந்து வேறு லெவலில் இருக்கா இல்லை ஒர்த்தா? 120 ருபீஸ்க்கு வந்து, ஏன்னா தேட்டரில் நம்பி வரவங்க வந்து 120 ருபீஸ்க்கு ஒரு ஜாலியான ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு படமாக கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சுல்தான் படத்தில் வந்து டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கண்ணன். இந்த இவர் யார் தெரியுங்களா? நம்ம ரெமோ படம் எடுத்தார் பார்த்தீங்களா, எஸ்கே சார் கூட. அவரோட அந்த டேரக்டர் தான் நம்ம கார்த்திக் சாரோட ஃபஸ்ட் டைம் பேரப் பண்ணி இந்த சுல்தான் படம் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து நம்ம கார்த்திக் சார் கூட வந்து பேரை வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி. நல்லா ஒர்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க்கே இருக்குது. ஆனால் இந்த படம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே வந்து ரொமான்டிக் சீன்ஸ் அவ்வளோவா இதில் அதிகமாக இல்லவே இல்லை. மேக்ஸிமம் ஒரு ஒரு முக்கியமான சீன்ஸ் மட்டும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த சுல்தான் காட்டும்போது ட்ரெய்லரில் காட்டுற மாதிரி தான் அந்த குழந்தையை தூக்கி சுல்தான் அப்படின்னு காட்டுறாங்க. மியூசிக் வைஸ் வேறு லெவலில் இருக்குது. இன்ட்ரோ சாங், அதுக்கப்புறம் முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் லவ் பிஜிஎம்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், அப்புறம் இந்த படத்தோட என்டையர் ஸ்கோர்டு பிஜிஎம்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் அந்த எடிட்டிங், அப்புறம் சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் ஒரு ஒன்றுமே வைக்கிறதுல வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தான் படத்தோட கதை என்ன தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. ஒரு சிம்பிளான ஒரு லைனை வந்து டெவலப் பண்ணி ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒரு கிராமத்துக்கு வந்து அவங்க அப்பா வந்து சத்தியம் பண்ணிட்டு கொடுத்துட்றாரு, இந்த சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும், நான் இல்லைனாலும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த சத்தியத்தை அவர் காப்பாற்றுறாரா, ராஷ்மிகா மந்தனாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரான்றது தான் இந்த ஹோல் ஸ்டோரியே மூவ் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்லாம் தாண்டி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக காமெடியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக பெப்பியாக மியூசிக்லாம் போட்டு கவுண்டர்ஸில் வந்து வேறு லெவலில் விளையாடியிருக்காங்க இந்த சுல்தான் மூவியில். அதே மாதிரி இதில் யோகி பாபு சாரோட காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நிறைய புது நட்சத்திரங்க முகங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து மயில்சாமியும் இதில் ரொம்ப நேரம் கழித்து வந்து மயில்சாமி சாரும் வந்து நடிச்சிருக்காரு. படம் வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக் ஃபேமிலி என்டர்டெய்னராக இந்த படம் வந்து வந்திருக்கு தியேட்டரில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா படம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. படம் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து யாருனா தில்லாலங்கடி படம் பார்த்துருப்பீங்க தமிழில், ஜெயம் ரவி சார்து. அதோட செகண்ட் பார்ட் வந்து தெலுங்கில் எடுத்தாங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன கதையோட பேஸ் ஒன்று இருக்கும். அது என்னென்னா வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணை வந்து வெளியில் லவ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ உள்ள அந்த கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஊர் வந்து இந்த மாதிரி பொட்டிக்காடாக இருக்கும், வயல்வெளி எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப அந்த வில்லன் வந்து அசுரத்தனமாக வந்து பண்ணுவோம், அவனை கொல்லறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த கதையோட ஷேடோ மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் மட்டும். ஏன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வராங்க. வந்துட்டு அதே மாதிரி அவங்க எப்போ சண்டை போட்டுப்பாங்க, எப்போ சண்டை போட்டுப்பாங்க, அந்த சின்ன கான்செப்ட் மட்டும் தில்லாலங்கடி பார்ட் 2 தெலுங்கு வெர்ஷன் பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப். பட் செகண்ட் ஆஃபில் டோட்டலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்ட்டு டோட்டலாக செகண்ட் ட்விஸ்ட்டு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டில் தான் படம் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம கேஜிஎஃப் மாஸ் வில்லன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் அவரை மாஸாக காட்டியிருப்பாங்க. இதில் அவரை ரொம்ப டம்மி பண்ணிட்டாங்க சுல்தானில். அதில் மஜாவாக காட்டிட்டு இதில் வந்து ஒரு 2-3 அடிக்கே வந்து அவர் வந்து விழுந்துடுறாரு. இதில் அவருக்கு வந்து அவ்வளோ போஷனாக அவ்வளோவா வைக்கவே இல்லை. ஸோ வில்லனிசம்ன்றது வந்து தாண்டி இது வந்து எப்படின்னா வீரமில் வந்து நம்ம தலை அஜித்துக்கு வர 4 அண்ணனுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 4 அண்ணனுக்கு பதிலாக நம்ம கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு 100 அண்ணனுங்க இருக்காங்க. அது அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். 100 அண்ணனுங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தால் எப்படி இருக்கும். அதை தாண்டி அந்த விவசாயி பேஸ்டு ஃபிலிம் வித் ஆக்ஷன் பேக்கடு ஃபுல் என்டர்டெய்னர், அவ்வளோதான் கதையோட சிம்பிள் பேஸ் லைனு. இதை பிடிச்சி தான் வந்து அடுத்த செகண்ட் ஆஃப் மூவ் ஆகுது. செகண்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் விட ஃபஸ்ட் ஆஃப் சரசரசரசரன்ட்டு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அப்படியே முடிஞ்சிடும். இன்டர்மிஷன் நம்ம எதிர்பார்த்துருக்கவே இருக்க மாட்டோம், டக்குன்னு இன்டர்மிஷன் வந்துடும். ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக் தாங்க. ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு 2 ஃபைட்டு, ஃபைனலில் அதாவது இந்த செகண்ட் ஆஃபில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ரொமான்டிக் சீன்ஸ், ரொமான்டிக் டைலாக்ஸ், அதேமாதிரி லவ் சீன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி லவ் சீன்ஸ் தான் தாண்டி, ஆனால் முக்கியமான போர்ஷனில் வந்து ராஷ்மிகா மந்தனா அவங்களோட பெஸ்ட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஒரு
வில்லேஜ் பொண்ணாக வந்து க்யூட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து உங்களை வந்து ஆல்வேஸ் வெல்கம் டு கேட்ச் யூ கைஸ். அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான், சின்ன ட்விஸ்ட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கலந்துருக்காங்க. ஸோ த சுல்தான் ஃபிலிம் இஸ் பேஸ்டு ஃபுல்லி ஆன் ஆக்ஷன் பேக்ட் எமோஷ்னல் சென்டிமெண்டல் லைட் ஆஃப் ஃபன் பட் நோ ரொமான்டிக் சீன்ஸ். இவ்வளோ பேக்கேஜஸாக வந்து வந்துட்டுருக்கு நம்ம சுல்தான். ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர், ஆஸ் ஒரு ஃபேமிலியாக போயிட்டு உள்ளே நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக வர வேண்டிய படமாக தான் இந்த படம் இருக்குது. பசங்களோட போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா வந்து ஒரு குவைட் குட் மூவி. இந்த சுல்தான் கேஸ்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக க்ளீனாக நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதில் வர எல்லா பாட்டுமே வந்து கரெக்டான டைமிங்கில் சூப்பரான ஒரு ஆக்ஷன் ப்ரீக்வலில் சூப்பராக அழகாக ஃப்ரேம்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் வந்து ஆடியோ, இந்த படத்துக்கு ஏற்ற முதுகெலும்பாக இருக்கிற அந்த இசை செம்மையாக இருக்குது. நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இதுக்கு நம்ம இசை அமைச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது கைஸ். நான் ஒரு 120 ருபீஸ் கொடுத்து தேட்டரில் கொடுத்து இந்த படம் பார்க்கணுமா ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போனால் கம்பல்சரி ஒர்த்து தான். பட் வந்து வெறும் பசங்களாக போனால் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் நல்லாயிருக்கு. மித்தபடி வந்து அவ்வளோ ரொமான்டிக் சீன்ஸோ இல்லை வேறு லெவல் அப்படின்ட்டு இந்த படத்தில் எனக்கு அவ்வளோவா எதுவும் படலை. பட் சின்ன சின்ன ரெண்டு ட்விஸ்ட்டு இருக்குது, அந்த ரெண்டு ட்விஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. படத்துக்கு நல்ல அது ஆப்டாகவும் ஒர்க் ஆகிருக்கு. என்னோடய ஆனஸ்டான ரிவ்யூ தான் நான் சொன்னேன். வேறு எதனா நான் சொல்லியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மூவி சுல்தான் படத்துக்கு போகிறவங்க அடுத்த ஷோக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் சைன் ஆஃப், பை கைஸ்.